வணக்கம். ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள சமூக அறிவியல் பகுதியிலிருந்து மிக முக்கிய வினாக்கள் 50 பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மேலும் முதல் வினாவிலிருந்து கடைசி வினா வரை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எதிர்வரும் தேர்வில் எங்கள் நிறுவனத்தின் வினாக்கள் உங்கள் தேர்வில் நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வினாவை உங்களுக்கு வழங்குகிறோம். 1வது வினா, ஹராப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நடன மங்கை அந்த சிலை எதனால் ஆனதுன்னா வெண்கலத்தால் ஆனது. ஹராப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நடன மங்கை சிலை எதனால் ஆனது? வெண்கலத்தால் ஆனது. 2வதுனா, ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி எது? சப்த சிந்து. ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி சப்த சிந்து. 3வதுனா, புத்தருக்கு பின் வந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? போதி சத்துவர்கள். புத்தருக்கு பின் வந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா போதி சத்துவர்கள். 4வதுனா, அலெக்சாண்டரின் ஆசிரியர் அரிஸ்டாட்டில். அலெக்சாண்டரின் ஆசிரியர் அரிஸ்டாட்டில். 5வதுனா, அசோகர் முதன் முதலில் வழிபட்ட கடவுள் யார்? சிவன். அசோகர் முதன் முதலில் வழிபட்ட கடவுள் சிவன். பின்னர் தான் புத்த மதத்துக்கு மதம் மாறுறார். 6வதுனா, இந்தியாவின் மாக்கியவல்லி என அழைக்கப்படுபவர் யார்? சாணக்கியர். இந்தியாவின் மாக்கியவல்லி என அழைக்கப்படுபவர் யாருன்னா சாணக்கியர். 7வதுனா, கனிஷ்கர் ஆதரித்த புத்த சமயம் இது? மகாயானம். கனிஷ்கர் ஆதரித்த புத்த சமயம் மகாயானம். 8வதுனா, உலகம் உருண்டை வடிவமானது என நிரூபித்தவர் யார்? வராகப்பட்டார். உலகம் உருண்டை வடிவமானது என்று நிரூபித்தவர் வராகப்பட்டார். 9வதுனா, புனித பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யுவாங் சுவாங். புனித பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யுவாங் சுவாங். 10வதுனா, முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எது? கிபி 1191. முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. 11வதுனா, சமண கோயில் தில்வாரா அமைந்துள்ள இடம் எது? அபுமலை. சமண சமயத்தோட கோயில் தில்வாரா அமைந்துள்ள இடம் அபுமலை. 12வதுனா, குதுப்மினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? குபுதீன் ஐபக். குதுப்மினாரை கட்டத் தொடங்கியவர் குபுதீன் ஐபக். கட்டி முடித்தவர் யார்னா இல்டுமிஷ். அடுத்த வினா 13வது, அக்பரின் பாதுகாவலர் யார்? பைராம் கான். அக்பரின் பாதுகாவலர் பைராம் கான் என்ற அவருடைய மாமன். 14வதுனா, மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இளவரசர் ஹென்றி. மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்பட்டார். 15வதுனா, எல்லை காந்தி எனப்பட்டவர் யார்? கான் அப்துல் காபர் கான். எல்லை காந்தி எனப்பட்டவர் கான் அப்துல் காபர் கான். 16வதுனா, தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி செய்யும் பரப்பு எவ்வளவு? 3 மில்லியன் ஹெக்டேர். தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி செய்யும் பரப்பு 3 மில்லியன் ஹெக்டேர். 17வதுனா, தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம் எது? மணலி. தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம் மணலி. 18வதுனா, சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கிபி 1857. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1857.
பத்தொன்பதாவதுனா 9002 தரச்சான்றிதழ் பெற்ற துறைமுகம் இது, தூத்துக்குடி. 9002 தரச்சான்றிதழ் பெற்ற துறைமுகம் தூத்துக்குடி. 20வதுனா ஸ்டான்லின் நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடம் எது, மேட்டூர். மேட்டூருக்கு இன்னொரு பேர் ஸ்டான்லி அணைக்கட்டு என்று. 21வதுனா தமிழ்நாட்டு மின்சார வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது, 1957. தமிழ்நாட்டு மின்சார வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1957. 22வதுனா இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் எது, அரேபிய தீபகற்பம். இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் அரேபிய தீபகற்பம். 23வதுனா யமுனை நதி எந்த இடத்தில் கங்கை நதியுடன் இணைகிறது, அலகாபாத். திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க, கங்கை யமுனை சரஸ்வதினு ஒரு ஒரு கற்பனையான ஒரு ஆறு அந்த இடத்துல கலப்பதாக ஐதீகம். அதுதான் அலகாபாத் திரிவேணி சங்கமம். யமுனை நதி கங்கையுடன் கலக்கும் இடம் அலகாபாத். 24வதுனா தமிழ்நாட்டில் எந்த மாதத்தில் உச்ச வெப்பநிலை காணப்படுகிறதுனா மே மாதம். இந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த மே மாதம் தமிழ்நாட்டில் உச்ச வெப்பநிலை காணப்படுகிறது. 25வதுனா இந்தியாவில் இந்திய காடுகள் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1894. இந்தியாவில் இந்திய காடுகள் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1894. 26வது வினா வண்டல் மண்ணில் புதிய மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, காடர் மண். வண்டல் மண்ணில் புதிய மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா காடர். 27வதுனா இந்தியாவின் கோதுமை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எது, உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் கோதுமை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஆனால் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் அழைக்கப்படுகின்ற இடம் பஞ்சாப். அந்த பார்த்து 28வதுனா காபி இந்தியாவில் யாரால் அறிமுகப்படுத்தப்படும், பாபா புதான் என்பவர். அதான் பாபுதான் குன்றில் காபி அதிக அளவு பயிரிடப்படுவதற்கு காரணம் அதுதான், இந்த பாபுதான்ங்கிற பேரில் தான் அந்த குன்று பேர். காபி இந்தியாவில் யாரால் அறிமுகப்படுத்த, பாபா புதான் என்பவர். 29வதுனா இந்தியாவில் பெட்ரோலியம் மிகுதியாக உற்பத்தி செய்யப்படுவது எங்கு, எந்த மாநிலத்தில், அசாம். இந்தியாவில் பெட்ரோலியம் மிகுதியாக உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் அசாம். 30வதுனா கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது, நிலக்கரி. ஏற்கனவே கருப்பு தங்கம்னு படிச்சிருக்கோம், இப்போ இந்த இதில் வந்து கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது நிலக்கரி. 31வதுனா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. 32வதுனா இந்தியாவின் பாராளுமன்ற நடைமுறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது, இங்கிலாந்திலிருந்து. இந்தியாவின் பாராளுமன்ற நடைமுறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு கிடைத்தது. 33வதுனா சுரண்டலுக்கு எதிரான உரிமை எது, ஒரு அடிப்படை உரிமை. இது சுரண்டலுக்கு எதிரான உரிமைங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாகும். 34வதுனா மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவர் யார், பிரதம அமைச்சர். மத்திய அமைச்சரவையின் குழுவின் தலைவர் பிரதம அமைச்சர். அதுபோல 35வதுனா மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யாருன்னா முதல்வர். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதல்வர். 36வதுனா இந்திய அரசியலமைப்பு எந்த விதி வழங்கப்படும் உரிமை, மனிதனின் இதயமும் உயிர் சக்தியும் ஆகும்னா விதி 32. இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி வழங்கப்படும் போது உரிமை மனிதன் இதயமும் உயிரும் சக்தியாகும் சொல்கிறாங்கன்னா விதி 32 இவ்வாறு சொல்கிறாங்க. 37வதுனா சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டு, 2004. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2004. 38வதுனா இந்திய அரசியலமைப்பில்
73rd சட்ட திருத்தம் வகை செய்வது. கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இது மூன்றத்துக்கும் இந்திய அரசமைப்பு 73rd சட்ட திருத்தம் வகை செய்கிறது. 39வது, இந்தியாவின் மீது சீனாவின் படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு எது? 1962. இந்தியாவின் மீது சீனா படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு 1962. 40வதுனா, கடற்படையின் தலைமை அலுவலர், தலைமை பதவி அட்மிரல், கடற்படையோட தலைமை அலுவலர் பேரு அட்மிரல் பதவி. 41வதுனா, ஐநா சபை எந்த ஆண்டை குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? 1979. ஐநா சபை எந்த ஆண்டு குழந்தைகள் ஆண்டா அறிவிச்சதுன்னா 1979. 42வது, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள்? 1986 டிசம்பர் 24. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 1986 டிசம்பர் 24. 43வது, நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 தான் நுகர்வோருக்கான மகாசாசனம்னு சொல்றாங்க. 44வது, ரக்ஷா பாதுகாப்பு யாருக்கு? இந்த ரக்ஷாங்கிற ஒரு கருவி, கார் இயக்குபவர்களுக்கு இந்த ரக்ஷான்னு ஒரு தானியங்கி கருவியை பாதுகாப்பாக பயன்படுத்துகிறாங்க. 45வது, தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது 2015 நவம்பர் 5, சுச் பாரத்னு சொல்லுவாங்க இந்த தூய்மை பாரத வரி 2015 நவம்பர் 5 துவங்கணும். 46வதுனா, உலக தொழிலாளர் தினம் என்று மே 1, தொழிலாளர் தினம்னாலே மே 1 தான். 47வதுனா, ஜிஎஸ்டி வரியோட குறிக்கோள், ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி, இதுதான் ஜிஎஸ்டியோட முக்கிய குறிக்கோள். 48வதுனா, லிட்டில் ஜப்பான் எந்த ஊர்? திருப்பூர். லிட்டில் ஜப்பான் திருப்பூர். 49வதுனா, இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? மும்பை. இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது மும்பை. 50வதுனா, பாரதிய மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 2013 நவம்பர் 19. பாரதிய மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 2013 நவம்பர் 19. நண்பர்களே, நாம் இன்று சமூக அறிவியலில் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மிக முக்கிய 50 வினாக்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். இந்த வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபி, போலீஸ் தேர்வு, டெட், விஏஓ போன்ற தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ள தொகுப்பு என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.